Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது பிரதமர் மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதியில். இந்த தொகுதியில மிக முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, 2014 2019 இரண்டு ஆண்டுகளுமே தொடர்ச்சியாக இந்த தொகுதியுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மோடி அவர்கள். அவர் வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும் கூட இந்த பகுதியில வாரணாசியில் நின்று ஜெயித்தவராக இருக்கிறார். இந்த 2014 முன்பாக 2009 இதே தொகுதியோட எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முரளி மனோகர் ஜோஷி. வாரணாசி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய கலாச்சார தலைநகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்தியாவுடைய மிக முக்கியமான மிக பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய மிக முக்கியமான ஒரு சிட்டியாகவும் இந்த வாரணாசி அப்படிங்கிறது இருக்கு. இந்த வாரணாசியில அவர் எம்பியாக வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கின்றன, என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத ஆதன் குழு ஒரு கள ஆய்வின் மூலியமாக இந்த தொகுதியை நம்ம சுற்றி பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் மாற்றப்படணும், எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்வோம். வாங்க பார்ப்போம். நேர்களை, நாம் தற்போது வாரணாசி தொகுதி இருக்கக்கூடிய இந்த சார்நாத் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிறோம். இங்க வந்து இந்த மின்சார வாகனத்துடைய பயன்பாடு அப்படிங்கிறது மிக ஜாஸ்தியாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இந்த மாதிரியான மின்சார வெஹிக்கிளுடைய பயணம் அப்படிங்கிறதும் அந்த உபயோகம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தியாக இருக்கிறது. இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கும் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாவே பஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது இந்த மின்சார வாகனம் தான். இந்த மின்சார வாகனத்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான பிசினஸாகவும் இருக்கு. அதை தாண்டி பொல்யூஷன், அதாவது இங்க நாம பார்க்கும்போது இங்க இந்த பெட்ரோல் வெஹிக்கிளை தாண்டி மிக அதிகமாக நம்ம ஊர்ல இந்த ஆட்டோ ஷேர் ஆட்டோ இருக்கிற மாதிரி மிக அதிகமாக இருக்கிறதே இந்த மாதிரியான இந்த இப்ப நாம உட்கார்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மின்சார வாகனம் தான். இதுல கிட்டத்தட்ட ஒரே டைம்ல 6 வரைக்கும் இதுல வந்து பயணம் செய்ய முடியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இல்ல 3 வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 10 தான் வந்து இங்க வந்து வசூலிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக சீப்பாகவும் அதே டைம்ல வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றபடியான ஒரு வாகனமாக இது இருக்கிறது. வாரணாசியில் மிக முக்கியமாக இது ரொம்ப இயல்பாக காசி விஸ்வநாத் கோயிலுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மடங்களுக்கும் சரி, போக்குவரத்து ரீதியாகவே எங்க போனாலும் இந்த வாகனத்தை பயன்படுத்து அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் மிக இயல்பாகவும் மிக இலகுவாகவும் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். வாரணாசி தொகுதியுடைய எம்பியாக பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு இங்க அவர் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண 2 மிக முக்கியமான விஷயங்கள், ஒன்னு வந்து டூரிசம் அதாவது சுற்றுலா, இன்னொன்னு வந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் வணிகம். சுற்றுலாவை பொறுத்தவரை இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண 2 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். இங்க தூய்மை, அதாவது இவங்க ஏற்கனவே ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து தேசிய அளவில் கொண்டு போனாலும் கூட அந்த ஸ்வச் பாரத், அந்த ஸ்வச், அந்த சுத்தம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தொகுதியில வந்து மையம் கொண்டு அதுக்கான பணிகளை செஞ்சது அப்படிங்கிறது இங்க வந்து சுற்றுலா பயணிகள் வருகைக்கு மிக இலகுவாக ஒரு விஷயமாக இங்க மாறி இருக்கிறது. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி நம்ம வந்து காசி விஸ்வநாத கோயில் டெம்பிளுக்கு போற வகையில அந்த பகுதியில வந்து மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த தூய்மை பணிகள்ங்கிறது மிகவும் ஆச்சரியத்தக்க விஷயமாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூய்மை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி மேற்கொள்ளப்பட்டது, இப்ப எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான ஒரு வேறுபாடாகவே வந்து இங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மிக இந்த தொகுதியில அதுக்கு அடுத்தபடியாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் சொல்லப்படக்கூடிய இங்க இந்த ஹேண்ட்லூம் அதாவது கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து இங்க கையிலே செய்யப்படக்கூடிய இந்த பட்டு சாரீஸ்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து இங்க வந்து மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொண்டு இங்க இருந்து நிறைய துணிகள், நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதிக்கான ஒரு விஷயமாகவும் இங்க வந்து அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமாக இங்க ஏற்றுமதிக்கு இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க லோக்கல்ல நம்ம ஊர்ல இந்த எஸ்பிஓன்னு
சொல்லப்படக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சு பண்ற மாதிரி, விவசாய பொருளுக்கு நாம இங்க வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சு பண்றங்கிற மாதிரி, இதே மாதிரிதான் வந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல அந்த பட்டு சாரில இருந்து அந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான விஷயங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இங்க தனித்தனியான மையங்கள் வந்து அமைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த வாரணாசி லோக்கல் பீப்புள்ஸ் உடைய அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து தேசம் முழுக்க, ஏன் உலகம் முழுக்க அதை வந்து ஏற்றுமதி செய்து அதை போய் கொண்டு செய்யப்படுறதுக்கான பணியும் இங்க வந்து அழகாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இங்க வந்து மாமன்னா தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு ஒண்ணு போடப்பட்டிருக்கு. அது வந்து இங்க இருந்து கரெக்டா டெல்லி வரைக்கும் அந்த நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கு. இதன் மூலியமாக வாரணாசியில இங்க வந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள், இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் டெல்லி அளவுக்கு நேரடியாகவே எந்த ஒரு தடையும் இன்றி கொண்டு செல்வதற்கான வழிவகை அதன் மூலியமாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2014 ஆண்டுக்கு பிறகு, இப்போ 2022 வரை கிட்டத்தட்ட ஒரு எம்பியாக பிரதமரும் இருக்கார் அப்படிங்கறதால 10,000 கோடிக்கும் அதிகமாக இந்த ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து வந்திருக்கு. பல்வேறு துறைகள்ல பல்வேறு விஷயங்கள்ல அந்த ஃபண்ட்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் இங்க வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த 10,000 கோடியும் கிட்டத்தட்ட எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மிக முக்கியமாக மருத்துவமனைகள் பொது சுகாதாரம் அப்புறம் சுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம காலை நேரத்திலேயே பார்த்தோம், காலை நேரத்துல இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இங்க டைரக்டாவே வந்து அவங்களுடைய இந்த தூய்மை பணியை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. தொகுதி முழுக்க வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். இதுதான் வந்து சுற்றுலா பயணிகளையும் அதிகமாக ஈர்க்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. இந்தியாவின் கலாச்சார தலைநகராக இருக்கக்கூடிய வாரணாசியில் இத்தகைய ஒரு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதை தாண்டி இந்த தொகுதி அப்படிங்கிறது பிரதம அமைச்சரின் தொகுதி அப்படிங்கறதால இதற்கான கூடுதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே கடந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரதமருடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் மிக முக்கியமாக இந்த இடத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து பிரதமருடைய தொகுதி அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை தாண்டி மத்திய அரசுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மிக முக்கியமாக திட்டங்கள் வாரியாகவே இந்த தொகுதி இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதுல வந்து மிக முக்கியமாக முத்ரா ஸ்கீம், ஜன் ஆயுஷக்தி ஸ்கீம், பீம் கௌஷல் விகாஸ் யோஜனா, சஞ்சத் ஆதிஷ் கர்மா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கான வேலை, அதுக்கப்புறம் வந்து குறைந்த விலையில் மருந்துகள் வந்து தயாரிக்கிறது, அப்புறம் வந்து இங்க சின்ன சின்ன பிசினஸ் பண்றதுக்கான லோனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அது வந்து இங்க மூளை முடுக்கெங்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பொது போக்குவரத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த மின்சார வாகனம் இருக்கு இல்லையா, அதுக்கான மத்திய அரசு மானியமும் நேரடியாகவே பயனாளிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது எல்லாமே வாரணாசி தொகுதியுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி காசி விஸ்வநாதர் ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயத்துடைய அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களுக்கு இந்த தொகுதியுடைய மிக முக்கியமான ஒரு ஐ ஓபனர் விஷயமாக, ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துடைய அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது எந்த ஆட்சியிலுமே உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து நிறைய ஆட்சிகள் வந்து இருந்திருக்கு. அதாவது பாஜகவுக்கு முன்பாகவே சமாஜ்வாதியாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜாக இருக்கட்டும், மத்தியில காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், எந்த ஆட்சியிலுமே செய்யப்படாத ஒரு விஷயமாக இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துடைய விரிவாக்க பணி அப்படிங்கிறது, அது பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களை எல்லாத்தையுமே வாங்கி அதை எல்லாத்தையுமே இது பண்ணி அதை வந்து விரிவுபடுத்தினது அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களுடைய மிக முக்கியமான, அவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயமாக பாக்குறாங்க. இதை தாண்டி பிஹெச்னு சொல்லப்படக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனை அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் கிடையாது, பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியுடைய மக்கள் அனைவருமே நேரடியாகவே அந்த மருத்துவமனைக்கு வந்து தங்களுக்கு தேவையான மருத்துவத்தை செஞ்சுட்டு போறாங்க அப்படிங்கிறது இதுல இன்னொரு சிறப்பு. பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாண்டிய நாடு கொங்கு நாடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் அந்த பூர்வாஞ்சல். இந்த பூர்வாஞ்சல் பகுதி இருக்கக்கூடிய மக்கள் அதாவது மருத்துவத்திற்கு
ரொம்பவும் சிரமப்பட்ட, இங்க நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன கிளினிக் இல்லாததால ரொம்பவும் சிரமப்பட்ட மக்களுக்காக இந்த பிஹெச்யூல அந்த கேம்பஸ் இருக்கக்கூடிய மருத்துவமனை அமைந்திருக்கிறதுங்கிறது அவங்க வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பாக்குறாங்க. இதை தாண்டி ஒரு அவுட் சைடருக்கு இந்த தொகுதியில வரும்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், குறிப்பாக சவுத்துல இருந்து நாம ஏற்கனவே வந்து நம்ம மைண்ட்ல இருந்த விஷயங்கள், நார்த் போனா வந்து அங்க வந்து சுத்தமாக இருக்காது, அங்க வந்து வேறமா இருக்கும் அப்படிங்கறத தாண்டி வாரணாசிங்கிறது இப்ப நம்ம பார்க்கும் போது இது வந்து ஒரு டூ டயர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டூ டயர் மெட்ரோ சிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக குறைந்த காலத்திலே வந்து இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளால நம்ப முடியல. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளச்சேரி பகுதி மாதிரி இங்கே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட கூடிய ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஏரியால இருந்து கோயில் தளத்துல இருந்து எல்லா விஷயமும் இங்கே வந்து கன கச்சிதமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து பிரதமருடைய தொகுதி அப்படிங்கிறதாலே இதற்கான கூடுதல் முக்கியத்துவமும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நேர்களே, வாரணாசி தொகுதியில மிக முக்கியமாக வந்து இங்கே மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல கவனிக்கத்தக்க திட்டம் கிளீன் கங்கா திட்டம். அதாவது இந்த வாரணாசிக்கே, ஏன் இந்த காசிக்கே, ஏன் இந்த உத்தரப்பிரதேசத்துக்கே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருப்பது கங்கை நதி. இருந்தாலும் கங்கை நதியோடைய அந்த தூய்மை, அதோட கிளீனஸ் வந்து அடிக்கடி வந்து அது வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுகிட்டே இருக்கும். கங்கை நதி புனிதமான நதிங்கிறாங்க, அது வந்து தூய்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேள்விக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்துக்கு அப்புறம் 2014 அப்புறம் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த கிளீன் கங்கா அந்த திட்டம் வந்து இங்கே வந்து ஜாஸ்தியாக மேற்கொள்ளப்பட்டது. அது வந்து எந்தெந்த வகையில் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது நம்ம இங்கே கிரவுண்டில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி அந்த தூய கங்கா திட்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. தூய கங்கா திட்டத்தில் அவங்க பண்ணக்கூடிய மெயினான விஷயங்கள், இங்கே கிட்டத்தட்ட 36 வார்ட்ஸ் இருக்கு, 86 காட்ஸுக்கு மேலே இருக்கு. இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து இந்த கிளீன் கங்கா தூய்மை கங்கா திட்டத்தை இவங்க வந்து மேற்கொள்றாங்க. இவ்வளவு நாளா கங்கை நதியில கலக்கப்பட்டு இருந்த அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அதாவது இந்த ரசாயன கழிவுகளை வந்து கட்டுப்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த காட்ஸை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் தேவையில்லாத கழிவுகள் தேவையில்லாத விஷயங்கள் கங்கையில கலக்காம பாத்துக்கிறது, அப்புறம் மிக முக்கியமாக இங்க அந்த சீவேஜ்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதாள சாக்கடை சம்பந்தமான அந்த ட்ரீட்மெண்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியில என்னென்ன விஷயங்கள்லாம் போகக்கூடாதோ அது எல்லாமே முன்னாடியே தடுக்கப்பட்டு அந்த இந்த பிளான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இங்க வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதை தாண்டி ஸ்வச் கங்கா, ஸ்வச் காசி, ஸ்வச் வாரணாசி, அதாவது கங்கை தூய்மையா இருந்தாதான் வாரணாசி தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த திட்டம் வந்து இங்க வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. மிக குறிப்பாக இங்கே வந்து நம்மளுடைய வாரணாசி முனிசிபல் கார்பரேஷன் இதை வந்து இந்த தூய்மை பணியாளர்களை வைத்து முறைப்படி இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறத இந்த தொகுதியில் வரும்போதே நம்மளால வந்து பார்க்க முடியுது.